பொய்களும் பித்தலாட்டங்களும் கொலைகளும் கொள்ளைகளும் தலைவிரிச்சாடிக்கிட்டு இருக்கிற இந்த கலியுகத்தில் கலியுக வரதனாக இருக்கணும்னு அவதாரம் எடுத்து சேகராக இருந்தனா சிஐடி சேகராக மாறுனேன். ஆனால் என் நண்பனுக்கு உதவி செய்ய போய் நாம் படுற அவஸ்தை இருக்கே. நண்பா, நான் ஒன்று கேட்பேன், கவலைப்பட மாட்டியே. இன்னும் விட்டுட்டு போனவளை நினச்சி எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? பணத்தை கிணத்து எதுவும் ஆட்டையை போட்டு போயிட்டாளா? நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கிட்டே இப்படி பேசுறியடா. நீ லவ் பண்ண, அவ லவ் பண்ணாளா? நான் அன்னைக்கே இந்த பொண்ணுகளை தேடுற வேலையெல்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு மறுத்துருப்பேன். மச்சான் கார்த்திக் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டாக போயிட்டாப்புல. இந்த நன்றி கெட்ட உலகத்தில் நன்றி உள்ளவனாக இருக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். டேக்கா கொடுத்துட்டு போகிற பொண்ணுகளை தேடுறதும் எலி கொண்டு போன வடையை தேடுறதும் ஒன்றுன்னு எனக்கு தெரிஞ்சாலும் என் சிஐடி மூலம் அதை ஒத்துக்கலை. அப்போதான் தேடுடா சேகர் தேடுன்னு அவளோட ஃபோன் பில்லிருந்து ப்ராசஸ் வரைக்கும் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு கடைசி அவள் போகிற பியூட்டி பார்லரை மட்டும் மாற்றவே இல்லைன்னு கண்டுபிடிச்சேன். அப்போ தான் பொண்ணுங்க எதை மாற்றினாலும் மாற்றுவாங்க, செட்டான சலூனை மாற்ற மாட்டாங்கன்ற தத்துவம் ஞாபகம் வந்துச்சு. இப்படித்தான் ஒரு நாள் அவளை சலூன் வாசலில் பார்த்து பின்தொடர ஆரம்பித்தேன். அப்புறம்தான் அவள் ஒரு பணத்தாசை படித்த டிகிரி டப்பான்னு தெரிஞ்சு. ஆக்சுவலாக நான் அவளை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணது. ஹாய் சார், கார்த்தி பரவாயில்ல. திவ்யா மகிழ்ந்தா மண்ண கவிட்டேன். அவளை பார்க்காமலே இருந்திருக்கலாம். அப்புறமா இவன் கூட தான் பார்த்தேன். சாப்பிடுங்க. இப்படியே சாப்பிட்டுட்டே இருந்த இன்னும் ஃபேட் ஆயிடுவேன். ஹலோ, ஒன் வீக்ல கண்டுபிடிச்சதரன்னு சொல்லிட்டு இப்படி லேட் பண்ணலாமா? இந்த சாதாரணமா நினைக்காதரா, என்னோட வாழ்க்கை பிரச்சனை. நண்பா, எனக்கு தெரியாதா ரொம்ப பக்கத்தில் நெருங்கிட்டேன். சீக்கிரமே உனக்கு குட்டி சொல்கிறேன். இதே தாண்டா நீ ரெண்டு மாதமாக சொல்லிட்டு இருக்க. உண்மையிலே நீ டிடெக்டிவ் ஏஜென்சி தான் நடத்தியா? சந்தேகமாக இருக்கடா. ஆமாம், நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட இப்போ போய் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த ஒரு மாதமா ஏன்னு எனக்கும் தெரியல. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஹே, என்னடா ஆச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை, சாப்பிடுங்க. பொண்ணுங்க கண்ணை பார்த்து மடியாதவன் எவன் இருக்கான்? நான் என்ன விதிவிலக்கா? பரவாயில்ல, எது எப்படி இருந்தாலும் இந்த கேஸை நான் நேர்மையாக ஹேண்டில் பண்ணுவேன். டேய், புரிஞ்சுக்கோடா. இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டல நண்பா, இன்னும் ஒரே ஒரு நாள் மட்டும் வெயிட் பண்ணு. ஓகே, டேய் நான் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கேன்டா, கொஞ்சம் மட்டும் டைம் கொடு. ஓகே, நான் கூப்பிடுறேன். சாரி, சிங்காரி சில்ஸ். அட, நம்ம தாத்தாவோட பிராண்டி. பாஸ், இந்த பிராண்டி எங்கே வாங்கினீங்க? ஜப்பானில் வாங்கின. சாரி. எவன்டா இந்த மூச்சாவை கண்டுபிடிச்சது நேரம் கட்ட நேரத்தில்? இந்த இருக்கு. ஹாய். மேடம்,
ஏதாவது ப்ராப்ளமா? என்னாச்சு? ஹேய், நோ ப்ராப்ளம். எனக்கு கொஞ்சம் ரூமுக்கு போகணும். கார்க்கி இருக்கா? இருக்கு மேடம். எஸ் மேடம், நான் டிரைவ் பண்ணுறேன் மேடம். சீ, வா உட்காருங்க. நீங்க ரொம்ப கடுமையா ஒலிக்கிறீங்க. அப்படிலாம் இல்ல மேடம். பாருங்க, உழைச்சு உழைச்சு உடம்பு ஓடா தேஞ்சிருச்சு. ஆமா மேடம், இது ஒரு ஹெல்த் ட்ரிங்க், விட்டமின் சி, ரொம்ப நல்லது உடம்புக்கு. குடிங்க. தேங்க்ஸ் மேடம். குடிங்க. எனர்ஜி ட்ரிங்க், நல்லா குடிங்க. காலமெல்லாம் உங்க காலடியே கிடப்ப மேடம். இப்ப சொல்லுங்க, எங்க போனோம்? காலமெல்லாம் காலடியில கிடப்பேன், எங்க இருந்தா வந்து உட்காந்த? ஜகஜால கில்லாடி எப்ப போல இருக்கேன். ஐயோ, சொல்லட்டுமா? நீ கை வச்சிருக்கிய அவன் உன்ன தெரியுமா, நான் பெரிய டுபாக் ஒரு டிடெக்டிவ், நானே உன்ன ஈஸியா இவ்வளவு கண்டுபிடிச்சு வந்துட்டேன். பாரா இல்லையா? இல்லண்ணா. நம்ம காரு மட்டும் வாசல்ல நிக்குது, அவளை எங்க காணோம், தேடிக்கிட்டு இருக்கோம். சரி, பார்த்தல, இன்னும் ஒரு நிமிஷம் லேட்டா வந்திருந்தோம், நான் சொன்னது நடந்திருக்கும். என்னது? உசுரோட எரிச்சிருப்பானு. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தனா என் பேண்ட் நினைச்சிரு போல இருக்க. ஓ மை காட். இப்ப புரியுதா? முதல்ல இந்த பேக் அவங்கிட்ட கொடுத்துட்டு உயிர் பிச்சை கேளு. ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சேகர். இந்த மாதிரிலாம் லைஃப்ல நடந்ததே இல்லை சேகர். எனக்காக ஒரு ஹெல்ப் பண்றீங்களா சேகர்? நீங்களே இந்த பேக் அவங்க கிட்ட எனக்கு பதிலாக கொடுத்துட்றீங்களா சேகர்? இருக்காங்க. உங்க அம்மா தானே, கொலை பண்ணிடுவாங்களாம் நீ கையில் கிடச்சா. உங்கள் அம்மாவையும் பார்த்துட்டு தான் வரேன். அப்போ அதையும் விடு, 1,00,000 ரூபா ஓகேயா? நீயே போய் டெலிவரி பண்ணிவிடு.
ஒரு சின்ன கூரியர் சர்வீஸ்க்கு 1 லட்சம் ரூபாய் ஓவர் தம்பி. இது என்ன பீஸா டெலிவரி நினைச்சியா? 2 லட்சம் 2 லட்சம் ஓகேயா? கோவத்துல கூட நீ அழகாதான் இருக்க. பின்ன எவ்வளவுதான் வேணும் சொல்லி தொலை. பேச்சு வேற கோவமா மாறுது. 5 லட்சம் கேட்டா நம்மளே போட்டுருவாளோ? சரி கேட்டு வைப்போம். போற வழியில ரோட்டோரமா இருக்கிற டாய்லெட் பத்தி நிப்பாட்டேன்னா ஒரு சிறு கடமையை முடிச்சிருவேன். கார்த்திக் வீட்டுல நிறுத்துறேன். கார்த்திக் பாவம், அவன் வீட்லயும் லவுட்ட போறியா? யோ, என் பாஸ்போர்ட் அங்கே எடுத்துட்டு அவங்க கிட்ட நம்ம பணத்தை டெலிவரி பண்ணிட்டு நான் அவுட் ஆஃப் கண்ட்ரி போக போறேன். என்ன குழப்புறா? உற்றாத எஸ்கேப் ஆகுறா? யோ, அவ்வளோ அவசரம் வந்தா இங்க இறக்கிட்டு வாயே. நோ நோ நோ, திறந்த வழியில் மலஜலம் கழிக்க கூடாது. இந்தியா முன்னேறி வருகிறது. இங்கே போய் தொலை. ஓகே. அடா பாவி, சாவி வைக்கிற இடத்த கூட மாத்தலையாடா. யூஸ்லெஸ். மூஞ்சில ஏன் டார்ச் அடிக்கிற? அதுவா, நர்ஸ் சூடு ஏத்தி யூரின் வரத கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்க. சிட்டி சிட்டி, 1 மினிட், யூ ப்ரொசீட், ஐ பிஸ் அண்ட் கம். இன்னைக்கு மாதிரி ஒஸ்டான அடி என் லைஃப்ல பார்த்ததே இல்லை. பாரு, அவசரத்தில் பாத்ரூம்ல கூட ஆஃப் பண்ணாம போயிட்டேன். சரி, கடையை க்ளோஸ் பண்ணுறப்ப கால் பண்ண வேணாம். கீயை நீயே வச்சுக்கோ, மீதி நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகே, பாய். சம்பவம் நடைபெற்றுள்ளது. முகமூடி அணிந்து வந்த 4 கொள்ளையர்கள் துப்பாக்கி முனையில் அனைவரையும் கட்டி போட்டு. ஹலோ, ஆ சார் சொல்லுங்க. ஆ, நான் தான் சார். ஓ, கால் டாக்ஸி டிரைவரா? நான் தான் அப்பயே 2000 ரூபாய் கொடுத்துருனே. இதெல்லாம் ஓவர் சார். இது உங்களை யார் சார் எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் எடுக்க சொன்னது? ஏமாத்துறதுக்காக வண்டியை ஓட்டணும். 10000 ரூபாய் வேணுமா? ஹலோ, அட்டே திவ்யாவை பார்த்துட்டேன். திவ்யா கிடைச்சாளா? எங்கடா இருக்காவ? உடனே கிளம்பி புரோக்கன் ஹாட் ஹோட்டலுக்கு வா. சத்தமா பேச, எதுவுமே கேட்க மாட்டேங்குது. உடனே கிளம்பி புரோக்கன் ஹாட் ஹோட்டலுக்கு வா. $5 lakhs. ஓகே, அக்கௌண்ட்ல வந்துருச்சு. உன் பாஸ்போர்ட் கொடு. எதுக்கு? பிகாஸ் ஐ டோன்ட் ட்ரஸ்ட் யூ. நான் உன்ன நம்ப தயாரில்லை. வேலை முடிஞ்சதும் நானே உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்குறேன். சீப் ஃபெலோ. ஓ, இந்தா பேக். தோபால், 5 நிமிஷம் தான் உனக்கு டைம். இல்லை பாஸ்போர்ட் இல்லாமல் நான் ஃபாரின் போயிடுவேன். நீ செஞ்சாலும் செய்வே.
என்னதான் இவகிட்ட கெத்தா பேசினாலும் பணத்தை கொடுத்துட்டு ரிட்டர்ன் வருவேனான்னு எனக்கே தெரியல. சுடுகாட்டை நோக்கி பயணிக்கிற மாதிரியே இருக்கு. இருந்தாலும் இந்த சேகர், சிஐடி சேகர், யாருக்கும் பயப்பட மாட்டான். ஏய், என்ன வேணும் உனக்கு? கொரியர் சர்வீஸ் சார். ஓ, கொரியர் சர்வீஸா? ஆமாம். எவ்வளோ தரணும் உனக்கு? 500 சார். நீ ரொம்ப டயர்டாக நினைக்கிறேன். இந்தா குளுக்கோஸ் சாப்பிடு. சாப்பிடுறே, நான் வந்துடுறேன். யாத்தாடி, என்ன லிஃப்ட் போயிடுச்சு? நீ தானே புரியணும். இந்த உன் பாஸ்போர்ட், இதோட எல்லாம் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். கார்த்திக் ஹோட்டலில் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான். அவன்கிட்ட வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு கிளம்பு. வேண்டாம், கார்த்திக் என்னை பார்த்தா கஷ்டப்படுவான். நான் இப்படியே கிளம்பிக்கிறேன். ஆமாம், அதுவும் சரிதான். உன்ன மாதிரி ஒரு மோசக்காரி அவன் பார்க்காம இருக்கலாம். நான் உன்கிட்ட ஒன்று கேட்கலாமா? நீ கார்த்திகை உண்மையிலேயே விரும்பினியா? கார்த்திக்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ பிரதாப்? பிரதாப் கூடனா ஜாலியாக இருப்பேன். அவன் மட்டும் ரவுடி இல்லாமல் இருந்திருந்தா நான் அவனையே கல்யாணம் பண்ணி செட்டிலாக இருப்பேன். பா, தலையை சுத்துறா சாமி. உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. சரி, அதை விட, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கவா? கேளு. நீ என்னை பற்றி முன்னாடியே தெரியும்னு சொன்னியே, அப்புறம் ஏன் அதை கார்த்திக் கிட்ட சொல்லலை? அவன்கிட்ட சொன்னால் ரொம்ப கஷ்டப்படுவான். அது மட்டும் இல்லாமல் அவன் உன்னை சொக்க தங்க நம்பிக்கிட்டு இருக்கான். நீ ஒரு கேடின்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கவேன், அவன் தாங்க மாட்டான். ஓ, அப்போது அத்தான் ரீசனா? வேற எதுவும் இல்லையா? நான் என்னமோ நீ கூட நான் லவ் பண்ணுறேன்னு நினச்சிட்டேன். நான் பொண்ணுங்களையே நம்புறதில்லை, அதனால தான் மொட்டை பயலாகவே இருக்கேன். அப்போ மொட்டை பயலாகவே இரு, நான் கிளம்புறேன். என் வாழ்விலும் புது வசந்தமாய் வந்த தேவதையே, விடைபெறு. உன் சகாப்தம் முடியட்டும் என் வாழ்க்கையினும் பதிவேட்டில். பாய். எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது? ஐ எம் சாரி. அதெல்லாம் விடு, கடைசியாக ஒரே ஒரு தடவை அவளை மீட் பண்ண முடியுமா? முட்டாள மாதிரி பேசுகிற கார்த்தி. நான் முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவள் நடவடிக்கை சரியில்லைன்னு. அவளை மறந்துடுறா. சரி, அதை விட்றா. இப்போ சொல்கிறா, உனக்கு நான் மேட்ச் பார்க்குறேன், ஓகேவா? இந்த சிஐடி சேகர் ஒரு வாட்டி தான் சொல்லுவான், கும்னு அடிக்கிற கம்னு படுக்கிற பின்றோம். நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன், ஓகே? காக்காவோட சிறகு ஒட்டைக்காம விடக்கூடாது.
ஹலோ இங்க என்ன பண்ற பாஸ் 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 எனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இல்லை பாஸ் கண்ணாடியை கேட்டு பார்த்தல அவன் சிரிக்கிறத பேண்ட் சட்டையும் கேட்டுற இப்ப நீனா கேட்டியா இல்ல உன் தோளையும் சேர்த்து உரிக்கவா பாஸ் பேக தான் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டேன்ல அதை நான் டச்சு கூட பண்ணல பாஸ் என்ன டவுட்டாக பார்க்குறீங்க என் குலதெய்வம் மாடசாமி மேலே சத்தியமாக சொல்கிறேன் பாஸ் முட்டிக்கால் போடுறா சரிங்க பாஸ் எடு எடுத்துட்டு நார்மலாக பேசிட்டு வச்சிரு ஏதாவது எடக்கு முடக்கா பேசுனேன்னு வை உசுரோடு எரிச்சிருவேன் ஹலோ டேய் இன்னும் பாத்ரூமில் என்னடா பண்ணுற டேய் நீ கிளம்பிடுறா நான் அவசர வேலையாக வெளியே வந்துட்டேன்டா டேய் இப்படி சொல்லாமக்கெல்லாம் போயிட்டா நான் என்னடா பண்ணுறது என்கிட்ட பர்ஸ் வேற இல்லைடா நாளைக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு செல்ஃபோன் இங்கே வச்சுட்டு வந்துடுறா டேய் விளாடாதடா டேய் டேய் நான் நிஜமாக தானே சொல்கிறேன் ஒரு முக்கியமான வேலைக்காக வெளியே வந்திருக்கேன்டா விஐபியோட மீட்டிங் புரிஞ்சுக்க என்ன நடந்ததுன்னு சொல்றியா கொஞ்சம் பாஸ் திவ்யான ஒரு மோசக்காரி அவதான் எல்லாத்துக்கும் காரணம் பாஸ் சர்ஜி சாமிக்கு ஏதாவது வேண்டதல்ல 30 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் போவேன்னு இல்ல மேடம் அப்ப போயா ஏன் மெதுவா போயிட்டு இருக்க ஸ்பீடா போ எனக்கு ஒண்ணு தெரியாது பாஸ் திவ்யா அடிச்ச பணத்தெல்லாம் உன் ஃப்ரெண்ட் வீட்டில் தான் வச்சிருப்பா இல்ல அப்போ அதை எடுக்க அவ வருவாள் ஆமா பாஸ் எக்ஸாக்ட்லி நீங்க சொல்றதா பாஸ் கரெக்ட் இட்ஸ் மீ ஹாரிஸ் பட் ஆக்சுவலா இதை பத்தி நான் சொல்லணும்னா சென்னையில பல பெண்கள் என் மேல் பாச வலைய வீசிக்கிட்டு இருந்த நேரம் மேடம் வந்துட்டாங்க என்னை பத்தி அவங்களே உங்ககிட்ட நிறைய சொல்லுவாங்க ஹாய் இவர் என்ன சொல்லிருப்பாருன்னு எனக்கு தெரியும் அதை நீங்க நம்ப மாட்டீங்கன்னா எனக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸா இருந்த நாங்க இந்த வட்டத்துக்குள்ள எப்படி வந்தோம்னா ஒரு நாள் ஹரிஷ் ஒரு நிமிஷம் இப்படியே எவ்வளவு நாள் தான் ஹோட்டல் ஹோட்டலா சுத்துறது சரி நம்ம ஹனிமூன் எப்ப வச்சுக்கலாம் நடந்து போகுது ஹ
என்ன சரிஷ், மெதுவா சாப்பிடுன்னு சொன்னேன்ல. இப்படித்தான் என் வாழ்க்கையில தேவதையா வந்து என் உசுர காப்பாத்திட்டு இருக்கிறாங்க. வீட்டுக்கு வாங்க, ரொம்ப நாளைக்கு அப்புறம் கூப்பிட்டுருக்காங்க, போய் பாப்போமா. திவ்யா, உன் லைஃப்ல நீ ரொம்ப விரும்பின விஷயம் இப்ப உனக்கு கிடைக்க போகுது. சீக்கிரம் ஓபன் பண்ணுங்க, என்னால சஸ்பென்ஸ் தாங்க முடியல. ஓகே, ரெடி? 1 2 3. Oh my god. Don't today. Oh my goodness. Divya, எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு. என் கிட்ட இருக்க பணத்தை எல்லாத்தையும் போட்டு இந்த வீட்டை நான் வாங்கியிருக்கேன். எல்லா காசும் போட்டு வாங்கிட்டீங்களா? இதுதான் நம்ம வாழ போற வீடு, உன் வீடு. நான் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். ஓகே. நிஜமாக சொல்லனா, கார்த்திக் இஸ் அ நைஸ் பர்சன். நான் வாழணும்னு நினச்ச வாழ்க்கைக்கு அவரும் அவருடைய பணமும் என்னஃபாக இருக்கும்னு நினச்சிட்டேன். பட் இந்த தடவையும் ஒர்க் அவுட் ஆகலை. வெளியில் என்னை மோசக்காரி ஏமாத்துக்காரின்னு சொல்கிறாங்க. பட் நான் எனக்கு தேவையான லவ்வரை தேடிட்டுருக்கேன், லைஃப் கம்பேனியன். லவ் மட்டும் இருந்தால் போதாதுல்ல, பணமும் வேணும்ல. ஐயோ, பாத்துங்க, அடி ஒண்ணு பண்ணலையே. இவ்வளவு நாள் நான் தேடிட்டு இருக்கிற என்னோட ட்ரூ லவ்வர் இவர் தானா? எஸ், நான் தேடிட்டு இருக்கிற ட்ரூ பர்சன், மை மேன், இவர் தான். கடைசியா என்னோட கனவு நினைவாக போகுது. அப்புறமா தான் தெரிஞ்சது பிரதாப்போட மெயின் பிசினஸ் அடித்தடின்னு. ஐயோ, என்னோட விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பா ஒரு நாள் என்ன கொண்டுடுவான். இப்ப கதை சொன்னது தண்ணி எடுத்துருவாடா. திவ்யா, 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 ஏய், எங்கடா இருக்கீங்க? வாங்கடா. சரியா பண்டா சங்கர். ஓகே பிரதாப். ஏய், நான் பிரதாப், மச்சான் கூப்பிட்றா. இங்கே நம்ம ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கோம். ஓகே மச்சான். டேய், நம்ம பிஸ்னஸில் கூடவே நிறைய கருப்பாடுங்க இருக்கிறதுனால தான் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு வெளியே காமிச்சிக்காமல் இருக்கோம். புரியுதுல்ல? நீ பிஸ்னஸை சேஞ்ச் பண்ணுன்னு சொல்லல. ஒரு பிஸ்னஸ் இருக்குது. இந்த பிஸ்னஸ் இல்லையே. அடிதடிக்கு போகிறது, மாமூல் வாங்குறது, வெட்டு குத்துன்னு இறங்குறது, இதெல்லாம் ரொம்ப பழைய பிஸ்னஸ் ஆகிடுச்சு பாஸ். சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்குது. ஸோ ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி பணம் சம்பாதிக்க சில வழிகள் வந்து. அரிதான பொருள் 4 கிலோவுக்கு மேல இருந்தா 20 கோடிக்கு மேல போகும். அதுக்கு பேரு விஜய். சோ உங்களுக்கு தர வேண்டிய ஷேருக்கு 2 விஜய் வாங்கியிருக்கு. முட்டாள், ஏற்கனவே நான் ஏமாந்து போயிருக்கேன், இது நீ வேறியா? அது இல்ல, இது வேற. ஹாய். ஹாய், வெல்கம் திவ்யா. ஷார்ப்பா வந்துட்டியே. இன்னைக்கு டிராஃபிக் இல்ல. அதான், யூசுவலா இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், இன்னைக்கு கொஞ்சம் நெசசிட்டி. அதான், சாரி, நீங்க பிஸியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் வேணா வெளில வெயிட் பண்ணவா? ஏய், நோ நோ, அவ்வளவுதான், முடிஞ்சு. ஓகே, நம்ம ஹோட்டல் கிளம்பலாமா? ஹா. இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் நம்ம லைஃப்ல நடந்திருக்கு. இப்படிதான் நான் 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். எக்ஸாம் நடந்துட்டு இருந்த சமயம் பழக்கம் போல நான் படிச்சுட்டு போல விட்ட வச்சு எழுதிட்டு இருந்தேன். அப்ப விக்வாத்தியார், விக்வாத்தியார்னு ஒருத்தர் விட்ட புடிச்சிட்டாரு. அப்புறம் என்னாச்சு? நான் அவர் விக்க புடிச்சிட்டல. அப்புறம் என்ன? நீ விட்ட வையே, நான் விக்க வைக்கிறேன். இப்படித்தான் அன்னைக்கு எக்ஸாம் ஹால்ல உள்ள எல்லாம் சிரிச்சிட்டாங்க. ஒரு கலா. ஐயோ, ஸ்டூபிட். என்னது? என்ன பாக்குற? பப்ளிக்ல எப்படி பிக்கப் பண்ண தெரியாது? சாரி, நீங்க கோவப்படாதீங்க, விடுங்க. விடு ஹரிஷ். சாரி.
சாரி. சாப்பிடு சாப்பிடு, நீ சாப்பிடு செல்ல. அவன் பயந்துட்டான். என்ன விஷயம்? உறவுன சைட்டுக்கு சிமெண்ட் வாங்கினதுக்கு செக் கொடுத்துடலாமா? எனக்கு இருக்கிற டென்ஷனுக்கு கை தனியா, கால் தனியா, தலை தனியா பார்சல் பண்ணி எரியலாம் போல இருக்கு. தோட்டத்துல தென்ன மரத்துக்கு பக்கத்துல 6 அடி பாக்ஸ் வைக்கிற அளவுக்கு ஒரு பள்ளம் தோண்டி கொஞ்சம் வேலை போ. ஐயோ, முடிவு எடுத்துட்டானே போடுறேன். சாப்பிடுங்க. அப்படியே சாப்பிட்டுட்டே இருந்தேன், இன்னும் ஃபேட் ஆகுது. எப்படி இருந்தாலும் நீங்கள் அழகாக தாங்க இருப்பீங்க.